భవాయ నమః. குல தெய்வமே, இந்த திருக்கைமீன் குப்பை மட்டுமல்ல, இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் இன்பமாய் வாழ நீதான் அருள் புரிய வேண்டும் அப்பனே. முருகா, அம்மா பராசக்தி பத்திரகாளி, எங்க சுவராமியின் குப்பத்து காவல் தெய்வம் நீ. ஏழைங்க நாங்க, எங்க வயத்தை வளர்க்க உயிரையே பணைய வச்சு கடலுக்குள்ள போயிட்டு வரோம். எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீதாம்மா காப்பாத்தணும். நீ ரொம்ப கோபக்காரி, சுவராமியின் குப்பத்துக்கிட்ட போட்டி போடுற எதிர் குப்பத்தை உன் கோபத்தால அழிக்கணும். ஆனா உன் குப்பத்து குழந்தைகளை வாழ வைக்கணும் தாயே, வாழ வைக்கணும். முருகா, நல்ல நேரம். நம்ம பரம்பரை வழக்கப்படி ஊர்வலம் கட்டுப்பாட்டோட குப்பம் போய் சேரணும். புறப்படுங்க, எல்லாரும் புறப்படுங்க. ஏய், புறப்படுங்கடா. நம்ம எதிரி நம்மளை பார்த்து பொறாமப்படும். இதே மாதிரி அந்த சுவராமியின் குப்பமும் திருக்கை மீன் குப்பமும் மூலம் அதான் நடக்காது ஏஜம்மா, அதான் நடக்காது. ரெண்டு ஊர்வலமும் அமைதியா வருது. ஏன் நடக்காது? என்ன பழைய மனுஷன், ஆனா அந்த சுவராமியின் குப்பத்து பசங்க தலைநாடு தெரியாதவனுங்க. இன்னைக்கு உங்க கூட்டத்தை ஒழிச்சு கட்டணும்னு ஆயுதங்களோட வராங்க. வரட்டும், அவங்க மட்டும் வந்து வாழட்டும்.
அவங்க தலைய எண்ணி நான் சொல்றத கேளுங்க. நீ அனாவசியமா ஆத்திரப்படுறீங்க. அவன் எந்த ஆயுதத்தோட வந்தா நமக்கு என்ன? நமக்கு இந்த ஆயுதம் இருக்கு. இதை ஜெயிக்க யாராலே முடியாது. இந்த ரெண்டு குப்பத்து மக்களும் ஒத்துமையா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக பாடுபடுறேன். அந்த நல்லெண்ணத்தை நீங்களே அழைச்சிடாதீங்க. அமைதியா வாங்க, புறப்படுங்க. அலேப்பா அலேப்பா, அந்த திருக்கமின் பசங்க என்ன என்ன சொன்னானுங்க? பூசப்பட்ட கையோட உங்களை ரெண்டுல ஒண்ணு தீர்த்து கட்ட வர்றாங்க. அப்படியா சொன்னானுங்க? இந்த பரம்பரை பகை இன்னையோட ஒழியும். ஏய், அந்த பயங்கர ஓட ஓட விரட்டி அடிப்பா. புறப்படுங்க. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த போட்டியும் பொறாமையமா இருக்கணும்? நல்ல நாள், தெய்வ திருநாள், கடவுளுடைய சன்னதியில நம்ம ரெண்டு குப்பத்து மக்களும் ஒத்துமையா இருக்க உறுதி எடுப்போம். வாங்க பாத்தீங்களாடா, திருக்கமன் குப்பத்து தலைவர் பேசுற பேச்சு. ஓய், யாரு கிட்ட உன் தந்திரம்? கத்தியும் கப்படாம் கையில வச்சுக்கிட்டு சமாதானம் ஐயா பேசுற? ஏதா நீங்க பூந்து கொள்ளுங்கடா. உங்களே அடிக்க குத்தி நீட்டானுங்க. உங்களை சும்மா விடலாம். மறுக்க மறுக்க. தந்தைக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. நான் இருக்கிறேன். என் அப்பா முருக இருக்கிறான். முருகா மறுக்க மறுக்க. யார பாட்டு செய்தது? மணிக்கம் மணிக்கம் போகாதே. என் பக்கத்துல மாணிக்கம், நல்ல நாள், கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு குப்பமும் ஒத்துமையா வாழணும்னு கனவு கண்டேன், முடியாம போச்சு. மாணிக்கம், உன்னுடைய முயற்சியிலேயாவது அந்த ஒத்துமை நிலைச்சு நீ கேட்டோம் அப்பா. எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைக்கு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. மாணிக்கம் மாணிக்கம், என் கடைசி ஆசை மக்களுடைய நன்மையை உன் உயிரை விட பெருசா மதிச்சு பாடுபடணும். மாணிக்கம் மறந்துடாதே. ஆகட்டும்ப்பா, அப்படியே செய்யறப்பா. வேணாமா,
Come on.
அதனால என்ன சம்மா மழை வர்றாப்புல இருக்கீங்க அலையெல்லாம் வெளியில போட்டிருக்கேன் நரஞ்சா வேணா போயிரு இன்னொரு நாளைக்கு வர்றேன் இந்தா இத வெச்சு பரவாயில்லை ஒரே இடி மின்னலா இருக்குது காத்து வேற பலமா இருக்குது அடமடம் புல இருக்கு நல்லா வரட்டும் மழை ஐயோ நமக்கு தானுங்களே நஷ்டம் நமக்கு என்னடா நஷ்டம் யார் கடலுக்கு மீன் பிடிக்க போக முடியாது மீன் மார்க்கெட்டுக்கு வராது புது மீன் வரக்கூடாதரா அப்பதான் நம்ம கையில இருக்கிற ஸ்டாக்கு பழைய கருவாடை நான் செலவாக்கு நல்ல ஐடியா அது மட்டுமா இதுவரைக்கும் நம்ம தடங்காம இருந்த அந்த மாணிக்க குப்பக்கடி என்ன ஆகும் வயிறு காட்டோட நம்ம காரடியில வந்து விடுவாங்க அப்ப அவன் குடுமி இருக புடிச்சு நம்ம வரைக்குள்ள போட்டு இது பெரிய ஐடியா கடவுளே நான் என்ன செய்வேன் இப்படியே சொல்லிட்டு இருந்தா இந்த மலையில போய் என்ன கடல்ல வந்து சாக சொல்றியா கடை வாங்கி வாங்கல என்ன வாழ்றவங்களுக்கு கடை இல்லைன்னா சாவு இந்த வேதனையை எப்படி அம்மா சொல்லுவேன் கல்யாணம் முடிஞ்சு இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல வறுமை
அவனுக்கு பயந்து இவ புருஷன் பழப்பு தேடி கடலுக்கு போனான். காற்றும் மழையும் அவனை கடலுக்கே பண்ணியாச்சு. என்னமோ யோசனையில இருக்க, ரெண்டு மூணு நாளா சோறு தண்ணி கூட இல்லாம வர்றதும் போறதுமா இருக்கிறியே. இந்த முதல்ல உடம்ப தொடச்சுக்கிட்டு இந்த கஞ்சிய குடி. நீ குடிச்சாமா? உனக்கு ஏமா இந்த கஷ்டம்? கஷ்டமா? அது இந்த உடம்புக்கிட்டே நெருங்காது. நீ கவலை மறந்துட்டு முதல்ல சாப்பிடுங்க. முதல்ல இத கொண்டு போய் நம்ம பயணி இல்ல அவங்க குடி. அவங்க குழந்தை குட்டி எல்லாம் பசியால துடிக்குதுமா. கொண்டு குடுமா, போமா, போ. உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் புலராதோ, பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரை மேல் பிறக்க வைத்தான். மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே, அலை கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே, வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காயறியும் கடல் தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். கடல் நீர்
நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் தரைமே பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார் கரை மேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார் தரை மேல் பிறக்க வைத்தார் இந்த காத்திரையும் மழையிலையும் கடலுக்கு போறாங்களா எல்லாம் கடன் வாங்க போயிருக்காங்க கடன் வாங்க யாருகிட்ட எங்க வேற எங்க எல்லாம் முதலாளி நீல மேகத்துக்கிட்ட தான் பணம் கேட்க போயிருக்காங்க ஏலே கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க சாமி அதுல என்ன எழுதியிருக்குன்னு கொஞ்சம் படியுங்களே எழுத்து எழுதியிருக்கு மூஞ்சி மோரையும் பாரு உங்க உயிரையா எழுதி வாங்கிக்குவாங்க கோட்டங்க இருக்கிற பசங்க பேசாம கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கி போய் தொடங்கடா படிக்காம எப்படி கையெழுத்து போடுறது என்ன நியாயம் இன்னொரு வாரத்துல ராஜா டபுள் சைஸ் ஆகணும் தினமும் பிரியாணி போடு என்ன சங்கப்பா எசமா படிக்காம கை நாட்டு போட மாட்டானுங்களா நியாயம் கேட்கிறானுங்க யாரடா அதன் நியாயம் கேட்டது பணம் வேணுமா கையெழுத்து போடுங்க இல்ல ஒரு பய இங்க நிக்க கூடாது எசமா கோச்சுக்க கூடாது நீங்க சொன்ன அப்புறம் என்னங்க நாங்க அப்படியே கை நாட்டு போட்டு கொடுத்துறோம் என்ன பேசுற என் மக்கள் கிட்ட அவங்க அறியாமைய பத்தி பேசுற என் வீட்டில இருந்து என்ன பத்தியே பேசுற எங்க இருந்தா என்ன நீதியை பேச இடமா தேவை இந்த பட்டினி கூட்டம் கால விழுந்து காத்து கேட்டதே அது யார் குற்றம் கால விழுந்து கூட்டத்துக்கிட்ட கருணை காட்டணும் இப்படி உயிரை பறிக்க கூடாது உயிரை கொடுக்கிறேன் இல்ல இந்த கூட்டம் இப்பவே செத்துடும் மாணவிக்கு வழி இல்லாத வரட்டு பயணி தலைவனா உதவி என்று வந்தவர்களை பணம் பதவி என்ற பெயரால் உயிரோடு விழுங்கும் திமிங்கி சங்கா ஏன் நிக்கிறேன் தள்ளவனை வழியே நீ நெருங்காதே ஜாகம் கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் இல்லாதவங்க குறைவது நன்மை இல்லாதவங்க நிறைவது தீமை அது உங்களுக்கு வாங்க போறோம் Thank you.
Thank you.
எங்கம்மா புறப்பட்ட? என்ன அது கையில? சோறுப்பா. யாருக்கு? யாருக்கு? வேற யாருக்கு? எல்லாம் உனக்குதான். எனக்கா? நான் உன்னை கொண்டுட்டு வர சொல்லி அம்மா. ஏன் அப்ப? உன்னை எனக்கு தெரியாதா? நீதான் பசியே தாங்க மாட்டியே. பாத்தீங்களா ஐயா, என் பொஞ்சாதி கூட என்ன இப்படி கவனிச்சதில்லை. அவ செத்த பிறகு என் பொண்ணு மட்டும் இல்லைன்னா நான் எப்பவோ செத்திருப்பேன். சரிம்மா, நீ சாப்பாட்டை எடுத்து போடு. ஆமா, அப்ப என்ன நடந்துச்சு? அந்த புது நாட்டாம இல்ல, அவன் தான் அந்த மாணிக்கம்பைய திடீர்னு கையெழுத்து போடாதீங்கன்னு தாண்டி குதிச்சிருக்கான். நம்ம எத்தமா குணம் தான் தெரிஞ்சதாச்சு. இந்த பயல்களை விரட்டு விரட்டி அடிச்சிருக்காரு பாரு. இந்த பயல்களுக்கு மாணிக்கம் ஒரு மடைய, அதனால எல்லாருக்குமே கஷ்டம். சும்மாரியா, நீ ஒரு புரியாதாடு. நமக்கு தானே லாபம். அவங்க கொட்ட அடங்கணும். இத வந்துட்டம்மா. சரி சரி, நீங்க போய் சாப்பிட்டுட்டு வலையெல்லாம் எடுத்து வெயில போடுங்க. இதுக்கு என்னமா குழம்பா மோரா? குழம்பு இல்லையம்மா, நீதாம்மா குழம்பு இருக்க. இது மோரம்மா. நான் கவனிக்கலப்பா, அது தள்ளி வச்சு. எங்கம்மா உன் யோசனை எங்க இருக்கு? சாப்பாட்டு ரொம்ப ருச்சியா இருக்குமா. போடு போடு. இந்த மாதிரி எப்பவும் சமைக்கல. போடுமா. தப்பு தப்பு, நீ வெறும் பொண்ணா? கடல் தேவதல்ல நினைச்சேன். ஏங்கரே, என்ன பார்த்தா அப்படியே இருக்கு. கடற்கரையில நான் மயங்கி கிடந்தப்போ ஜல் ஜல்னு இதே சத்தம், அன்னம் போல இதே நிலை, வாழைய போல இதே காலம். நீதான் அதுவும் சுக்கி, அழகா சொல்றியே. நான் ஏன் இல்லைன்னு சொல்ல போறேன். அதே பொண்ணுதான் நான். உன் பேரு? முத்தழி. எவ்வளவு பொருத்தமா இருக்கு. பிறந்ததும் ஆளை பார்த்து வச்ச பேரா? ஏங்கரே, நான் தான் கேக்குறேன். உங்க வீட்டுல வயிற்றுல இருக்கும் போதே பேரு வச்சிருவாங்களா? இல்ல, இழுக்காது. உன் பேரு? மாணிக்கம். இது மட்டும் என்னவா? என் பேருக்கு சரியாதான் இதுவும் ஈடு கொடுக்குதே. நீ சொன்ன சரி சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு போய் சேரு. இல்ல, எங்க ஆளுங்க உன்னை பாத்துட்டாங்க, அப்ப நீ அவுட்டு தான். ஐயோடி சொக்கி, உங்க ஆளுங்க என்ன வெடி மருந்தா? ஏங்கிற, இது என்ன திருக்கை மீன்? அந்த குப்பத்தாள் தானே நீ? ஆமா. இது என்ன தெரியுமா? சுறா மீன் குப்பம். எங்க ஆளுங்க எதிரிய பார்த்து சும்மா விட்டுடுவாங்களா? அப்போ நீ மட்டும்? ஆமா, நான் தான் காப்பாத்தினேன். எதிரியை ஏன் காப்பாத்தின? எதிரியை ஏன் காப்பாத்தின? அதான் புரியல. எனக்கு புரியுது. புரியுதா? சொல்லு சொல்லுங்கிறேன். என் கண்ணை பாத்துருப்ப. கண்ணை பார்த்தா என்னமோ பண்ணிருக்குமே. என்ன பண்ணுச்சு? மறந்துட்டேனே. இப்ப பாரு. அப்படியெல்லாம் பார்க்காதே. மனசுல என்னென்னமோ பண்ணுது. என்ன பண்ணுது? தொடாதே, சாப்பிடு. Thank you.
வந்தா நான் பாத்துக்கறேன் எவன் வர்றாங்க அடிக்கலையா இப்போ வர பிராளே காஞ்சி போன கருவாடு நீ எச்சனா சுருண்டு விழுந்த அதுக்காக தான் பயப்பட விழுந்து என்ன எழுந்து ஏத்திக்கோ நீயா ஆமா சாஞ்சி நேரம் காலம் தெரியாம என்ன இம் செய்து இதெல்லாம் ஒரு இம்சையா இங்க வள போட்டா முடிச்சான் சுரும்பு என்னமோ புரிஞ்சுகிட்ட மாதிரி புலம்புறியே எனக்கா புரியாது எங்கயோ தண்ணியில கடந்து தத்தளிச்சிட்டு இப்ப நம்ம கரைக்கு வந்து நம்ம கட்டியே வாழாட்டணும் நடக்குமா ரெண்டாவது போயாவது வயசு பொண்ணு காலடியில விளையாண்டா யாரு பாட்டுக்க முடியும் எங்கிட்ட பாட்டா பழிக்குமா என்ன சொல்லி குத்தம் எல்லாம் வயசுதான் போனாரு உனக்கு தான் கண்ணு போனாரு உனக்கு மாத்திரம் என்ன ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணு அலை மாதிரி போயிட்டு போயிட்டு வரீங்க நிலத்துல விழுந்த வீடு எப்படி என் கைக்கு வந்துச்சு நான் கொடுத்திருப்பேன் ஓ ஏமாத்த பாக்குறியானே என்னடா கணக்குல ஒண்ணு குறையுதேன்னு பார்த்தேன் வீடு இங்க இருக்குதா உலகத்துக்கும் பயப்படுறவன் நான் இல்ல நான் மட்டும் காப்பாத்தல என்ன மெக்க நினைச்ச மேல உட்காந்து எங்களுக்கு
என்னம்மா நீ சாப்பிடல முத்து சாப்பிடு என்னென்ன எதிர நான் சோத்த வச்சுக்கிட்டு எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கேன் வந்தாலும் வருவாண்டி போனவன் போனாண்டி
Thank you.
முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். என்ன? இன்னைக்கு நாம என்ன விலை சொன்னாலும் நம்ம மீன் கடை எல்லாம் வாங்கி தான் தீரணும். அதுக்கு என்ன? உங்க வீட்டு குழாயை நினைச்சிட்டியா? இப்படி எச்ச பண்ணி தண்ணி குடிக்கிறியே, மத்தவங்க குடிக்க வேண்டாம். குடிச்சா நான் எச்சு போய் ஒட்டிக்கதா? ஒட்டிக்காதா? அப்ப நீ குடிச்சு பாரு. குடிச்சு பார்த்தா? சித்திக்கு தான் பாரு. சித்திச்சா? அப்ப ஏன் எச்சு பட்டிருக்குன்னு அர்த்தம். இரு இரு, தனியா சந்திச்சா அதுக்கு பதில் சொல்றேன். அப்புறம் அப்புறம் என்ன? இது வரைக்கும் நம்ம போட்டி போட வச்சு மீன்களை எல்லாம் குறைஞ்ச விலைக்கு வாங்கினாம இல்ல, இன்னைக்கு நம்ம போட்டி போட்டு நல்ல விலை ஏத்தி வச்சோம். என்ன மூளை என்னங்க உங்களை கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? சரி சரி, முதலாளி வர்றாரு. அழையப்ப மகளா நீ? ரொம்ப அழகா இருக்கு. தலைவலி. யாருக்கு? எங்க அப்பாவுக்கு. அதனால்தான் நான் வந்தேன். பரவாயில்ல, இனிமே தினமும் நீயே வா. நீங்க மீன தானே வாங்கணும்? ஆமா. என்ன விலை? ஒரு கூடை 20 ரூபாய்ங்க. 20 ரூபாயா? உங்க அப்பா 10 ரூபாய்க்கு தானே கொடுத்துருந்தான். அவர் வயசா போச்சுங்க, அப்படிதான் சொல்லுவாரு. விடுங்க ஜமா. ஏ மாணிக்கா, உன் மீன் என்ன விலை? கூடை 25 ரூபா. என்னப்பா இது, விலையெல்லாம் ஒரே அடியா ஏறுது? பொம்பளை மீனுக்கா 20 ரூபான்னா ஆம்பளை மீன் அதை விட ஒஸ்தியாச்சா? நான் அடிச்சு பேசுறேன். பொம்பளை என்ன அவ்வளவு மட்டமா? அப்ப எங்க மீன் 28 ரூபாய்? அப்ப இது 30 ரூபா. இது 30 ரூபா? என்னப்பா இது, விளையாடுறீங்களா? விளையாடல, விலையை சொல்றோம். இஷ்டம் இருந்தா ஏறுங்க, இல்லன்னா விடுங்க. புரியுது புரியுதுரா? எங்களுக்கு இப்ப தாங்க புரியுது. அதே வேலைக்கு எல்லா மீனையும் லாரியில ஏத்து. எதுக்கு ஜமா இவ்வளவு விலைக்கு? வாங்க போலாம், எல்லாம் அழுகி நாரட்டும். நீ ஒரு மறையண்டா, இன்னைக்கு லோடு போகலடா, நம்ம மானம் போயிடும். சீக்கிரமா இங்க நின்னுட்டு இருந்தா விலை வேற ஏறிடும் போல இருக்கு. மாணிக்கம், நீ வந்த அதிர்ஷ்டம் என்னைக்கு இல்லாத நாமப்பா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். கை நிறைய படம் வாங்க போகிறது. மாணிக்க என்ன சந்தோஷத்துக்கு குறவே இல்ல? இல்ல, எத்தனி கூடப்பா மனசு ஓரமா சொல்லுங்க. உன் கூட மூணு 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 ஒண்ணு ஒண்ணு thank you.
தொடக்கூடாதா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலரே. சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தே. சுடாமல் கண் சிவந்தே. கண்கள் படாமல், கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே. அவன் வந்தா கூட உனக்கு சங்கத்துக்கு அவமானம்.
தலைவரா பார்த்து இந்த இடத்தை பிடிச்சிட்டாரு. அவர் சொன்னா நாங்க வேற இடத்துக்கு போறோம். எங்க இருக்கா உங்க தலைவர்? நான் கேக்குறேன். உள்ள இருக்க உள்ள இருக்கற குடி குடி நான் கேட்டு வரேன். உங்க குப்பத்து
மீனை எல்லாம் நானே வாங்கிக்கிறேன். நீ பயப்படாம போயிட்டு வா. ரொம்ப நன்றி. தயவுசெய்து நாளைக்கு கடற்கரைக்கு வந்துருங்க. வரேன், கண்டிப்பா வரேன். மணிக்கா, இந்த 1000 ரூபாய இப்ப நீ அட்வான்ஸ் வச்சு. வணங்க. நீங்க அங்க வந்து எங்க மீனை எல்லாம் வாங்கின பிறகு பணத்தை கொடுத்தா போதும். பாத்தீங்களா? போயிட்டு வா. நல்லது. நீலமேகத்துக்கிட்ட கடன் வாங்கினீங்களா? அவன் சொன்ன கண்டிஷனுக்கு எல்லாம் சமாளிச்சு கையெழுத்து போட்டீங்களா? ஏன் போட்டீங்க? பயிர் காயுது, புள்ள குட்டி எல்லாம் சாகுது, வேற நாங்க என்னதான் செய்யறது? இந்த மாதிரி பத்திரங்களை வச்சுக்கிட்டாலே நம்ம எல்லாரையும் அழைக்க பாக்குறோம். இவ்வளவு பட்டு உங்களுக்கு புத்தி வரலையே? நடந்தது நடந்து போச்சு, அவருக்கு எழுதியும் கொடுத்துட்டோம். இனிமே என்ன செய்யணும்? நீயாவது சொல்லு தம்பி. இதுக்காகத்தான் பட்டணத்துக்கு போய் புதிய அஜெண்டை பார்த்து ஏற்பாடு செய்து வந்திருக்கேன். இனிமேல் நீலமேகத்துக்கு நாம எல்லாம் மீனை விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு பணம் தானே வேணும்? புதிய ஏஜென்ட் கிட்ட வாங்கி திருப்பி வரவேறுத்திடுமா?
குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவர் யாருக்காக கொடுத்தான், பொறுத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார், பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கிறோம், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். நீதான் மணிக்குமா? ஆமாங்க, மனுவை பார்த்தேன், குறைகளெல்லாம் படிச்சு பார்த்தீங்களா? படிச்சு பார்த்தேன், ரொம்ப நியாயமா தான் தெரியுது. அரசாங்கம் படகோ கடனோ எந்த உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க, ஆனா இப்படி தனிப்பட்ட முறையில ஆளுக்கு ஆளு வந்து எந்த உதவியும் கேட்டு பெற முடியாது. உங்க குப்பங்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து மனு எழுதி கொடுத்தா தான் நானும் மேலிடத்துல சிபாரிசு பண்ணி வேணுங்கிற உதவியை வாங்கி தர முடியும். அது அவ்வளவு சீக்கிரமா நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்க, ரொம்ப சிரமாச்சுக்கலாம். நீங்களே இப்படி சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? உங்க பேச்ச கேட்டா நல்லா படிச்சவர் போல தோணுது, அதனால நீங்க தான் முயற்சி பண்ணி எல்லாரையுமே ஒண்ணு சேர்க்கணும். வீட்டு வளர்ந்தா தானே கூட்டுறவு, உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லைன்னா எந்த உதவியும் கிடைக்காது, இது நிச்சயம். சரிங்க, என்னால கூடிய மட்டும் முயற்சி பண்ணி பாக்குறேங்க, ரொம்ப நன்றிங்க. வரங்க வணக்கம். என்னடா மாணிக்கமா வந்துட்டு மாணிக்கமா வந்துட்டான். உங்க குப்பம் வாழ்கன்னு நானும் சொல்லுவேன், எல்லாரும் வாழணுங்கிறதான் என்னுடைய ஆசை. நம்ம ரெண்டு குப்பம் சண்ட சத்திரம் மறந்து சமாதானமா போயிட்டா அதனால எல்லாருக்கும் பல நன்மை உண்டு. நான் அரசாங்க அதிகாரியை பார்த்துட்டு தான் வரேன், அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் விரிவா சொல்லணும். பெரிய ஆளுடா, புதிய ஏஜென்ட் வச்சு எங்க குப்பத்தையும் முதலாளியையும் பழி வாங்க நினைச்ச, அது பலிக்கல.
அந்த அவமானத்தை போக்கு இப்ப சூழ்ச்சி பண்ண வந்திருக்க. தப்பான என்ன இது? தயவுசெய்து நான் சொல்றத கேளுங்க. நிறுத்து, நீ சொல்றத நான் கேட்கறதா. மரியாதையா ஓடி போ. ஓடி போறதுக்கா நான் இங்க வரல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய் காண்டா நிக்கிறீங்க. பேச வந்தா என்ன கோழை நினைச்சிட்டீங்கல்ல? நடந்திருக்கு
இல்லாட்டி அந்த நாட்டாமைய வீட்டுல பூட்டி வச்சு நீல மேகம் ஏன் விருந்து வைக்க போறோம்? சங்கப்பா எங்கடா இருக்கிற நாட்டாம தண்ணி மேல
Yeah, we're on the
ஒருவர் மடியிலே ஒருவர் அடி, நாள் ஒரு மேனி
பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. பவளக்கொடியேவா சிந்தாமணியேவா மணிமேகலையேவா மங்கம்மாவேவா. நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. கால்களை ஓட விடாமல் யார் தடுத்தார் உன்னை வீட்டுக்குள்ளே. ஆவி துடித்தது நானும் அழைத்தேன் நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே. ஆவி துடித்தது நானும் அழைத்தேன் நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே. பவளக்கொடியவா சிந்தாமணியவா மணிமேகலையவா மங்கம்மாவேவா. நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. எத்தனை நாளாச்சு எனக்கு இப்போதான் உயிரே வந்தது. நல்லதை செய்யலாம்னு மாணிக்கமா வந்தேன். இந்த உலகத்துல வேஷத்துக்கு தாமா மதிப்பு, அதுலயும் தாடிக்குதான் ரொம்ப மதிப்பு. பரம்பரை நம்பிக்கை, அதனால்தானே வர இருந்த பெரிய சண்டை என்னால நிறுத்த முடியும். இப்ப நின்றுச்சு, நாளைக்கு படகு போட்டியில வந்துடுமே. அதே இந்த வேஷத்திலே இருந்து எப்படியாவது சமாளிக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லார் மனசையும் மாத்தி இந்த ரெண்டு குப்பத்தையும் ஒன்னாக்கிட்டுதான் வருவேன். ஐயோடி சக்தி, அப்படின்னு தாடியோடவே இருந்தா குழந்தை இல்லை. நம்ம இருக்கிற இடத்தையே மறந்துட்டோமே. யாரோ பாத்துட்டா. சந்தேகப்பட்டது சரியா. என்ன நாட்டாம என்னன்னு என்ன கேக்குறியா? நான் உன்னை கேக்குறேன், என்ன நேரம்? நடு ராத்திரி. இந்த ராத்திரியில எங்க இருந்து வர்றீங்க? நீ எனக்கே காது குத்துறியா? என் மானத்தை உயிருக்கு மேலாமதித்து கௌரவமா வாழ்றவன், இதுக்கு சிறு களங்கம் ஏற்பட்டா உயிரியா எடுத்துருவேன். இதெல்லாம் என் மகளுக்கு எடுத்து சொல்லுதாத்தா. குழந்தை, அப்பா சொல்ல கேட்கல, போய் தூங்கு போ. எத்தமா, கால் சோறு என் பக்கம் பொங்கி வழியுதேன்.
அரையப்பா, இந்த படகு போட்டியில நிச்சயம் உன் குப்பம் தான் வெற்றி பெறும். நீ தலைவனாயிருக்கிறதுக்கு அந்த குப்பத்தாளுங்க சம்மதிக்கிறாங்களான்னு கேளு. இல்ல
காலை மடக்கிட்டு மூலையில உட்காரு. ஏண்டா பேரை பத்தங்களா சரின்னு சொல்லுங்க. என்னடா ஒருத்தர் ஒருத்தம் பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? நீயாவது சொல்லுங்கடா. எனக்கு வேண்டியவன் சம்மா. அவனுடைய பேச்சும் பார்வையும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சந்தேகப்படாதீங்க சம்மா, அவன் ரொம்ப நல்லவனுங்க. ஆமாங்க, ரொம்ப நல்லவன். வெறும் குப்பத்துக்கு வெட்டி தேடி தந்துட்டான். எப்படி சொன்னா
இனிமே குமரி கடல் பக்கம் மீன் பிடிக்கிற உரிமை நம்ம எல்லாருக்கும் சொந்தம். இதுதான் என் முடிவு. இனிமே நமக்குள்ள போட்டி பொறாம சண்டை இதெல்லாம் கூடாது. அப்பதான் நம்ம எல்லாருக்கும் சம பலனும் சாபமும் கிடைக்கும். இடையில வர்ற குரங்கு கூட்டத்துக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. என்ன நாட்டாம ஏன்பா பேசாம நிக்கிறேன்? சுருக்கம் அறிவு ஒரும்படியா தாத்த விஷயத்தை எவ்வளவு அழகா சொல்ற. பகமே பலகீனப்பா, ஒற்றுமைதான் வாழ்வு. நம்ம சார்பா உறுதி கொடுங்கப்பா. சரி, எங்க அப்பா சார்பிலையும் எங்க குப்பத்து சார்பிலையும் ஒத்துமைக்கு நானே உறுதி கொடுக்கிறேன். ஒத்துமை புதுசா வந்துருமா? செத்தாலும் சரி, நம்ம ரெண்டு குப்பம் ஒண்ணு சேர முடியாது. பழனி அடைய மாதிரி பேசலாம். பிறக்கும் போது யாரும் பகமையோட பிறக்கிறதே இல்லை. இடையில வந்தது இடையிலே போகும். நமக்குள்ள ஒத்துமை வளர. அப்பா, இந்த பையன் உனக்கு ரொம்ப வேண்டியவன், நல்லவன். இல்ல இல்ல, நான் ஏமாந்துட்டேனுங்க. இந்த ஆளு அவமானம். செத்தவன் பிழைச்சான், பிழைச்சவன் ஜெயிச்சான், ஜெயிச்சவன் லெச்சர் அடிச்சான், லெச்சர் அடிச்சவன் நமக்கு கூலி பறைச்சான். கூப்பிட்டீங்கன்னு ஒரே ஓட்டமா வந்தேனுங்க. வெற்றி விழா எப்படி? நாக்கு புடுங்கிட்டு நான் சாக போறேனுங்க. யசமா அழைச்சிங்கன்னு சொன்னாங்க, ஒரே ஓட்டமா ஓடி வந்தேனுங்க. நீ ஐயா சாகணும், சாக வேண்டியது உன் மக. யசமா ஒரே மக, மகளை கொண்டு போட மனசு வரலீங்க. அவளும் சாகக்கூடாது. நான் சொல்றபடி செய்வியா? சொல்லுங்க யசமா, சொல்றது உடனே செய்ய காத்திருக்கேனுங்க. மகளுக்கு உடனே கல்யாணம். எனக்கு அதே ஆசைதானுங்க. ஆனா பணம் இல்ல, சரியான மாப்பிள்ளையும் கிடைக்கலைங்க. ரெண்டும் எங்கிட்ட இருக்கு. அப்ப கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிருந்தேனுங்க. எல்லா ஏற்பாடும் உடனே செய். சங்கா, வேண்டிய மட்டும் பணத்தை வாரி கொடு. யசமா, இந்த நன்றிய இந்த நாய் சாகர வரைக்கும் மறக்காதுங்க. மாப்பிள்ள நான் இருக்கிறேன். புரியலையா யசமா? புரியலையா? அரையப்பா, அரண்மனை போன்ற வீடு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாத செல்வம், கௌரவமான வாழ்க்கை இவ்வளவு நிறைஞ்சனா, எங்கிட்ட கை கட்டி சேவகம் செய்யற உன்னுடைய மகளை மனைவியா அடைய விரும்புறேன். யசமா வேண்டாங்க. அரையப்பா, தேடி வரும் ஸ்ரீதேவியை தள்ளாதே. நல்லா யோசிக்கிற பதில். எல்லாம் தெரிஞ்ச பெரியவங்க நீங்க. நீங்க இப்படி முறதவரி பேசக்கூடாது. இங்க என்ன சாதி சனம் இது கொடுத்துக்கீங்களா? எல்லாத்துக்கும் வழிகாட்டுற நாட்டாம நான், நானே வழிக்கு விழுந்தா ஊர் சிரிக்காதீங்களா? யசமா அரையப்பா, உன்னுடைய ஜாதி இனத்தை விட என்னுடைய இனம் ரொம்ப உயர்ந்தது. அதையே நான் தள்ளி. நீங்க எதை செய்தாலும் இந்த உலகம் ஒத்துக்கு. ஆனா நான் செய்தா வெளியில தர காட்ட முடியாது. எங்களுக்கு மானந்தான் பெருசேசமா, மானந்தான் பெரு. அரையப்பா, ஓத்துக்கு பணம் கேட்டு அன்னைக்கு காலடியில விழுந்தியே, அப்போ மானம் எங்க போச்சு? முடிவா சொல்றேன், குப்பம் வாழணும், நீ நாட்டாமையா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். இல்ல கடன் பத்திரத்துல நீங்கெல்லாம் போட்ட கையெழுத்து உன்ன மட்டும் இல்ல, உன் குப்பத்தையே நாசமாக்க. அலையப்பா, நான் நினைச்சா எதையும் செய்ய முடியுங்கிறது உனக்கு தெரியும். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நீங்கெல்லாம் பட்ட கடன் பத்திரங்கள்லாம் உனக்கே பரிசா தந்தது. திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நானே செய்யறேன். போ, போவாலே அப்பா, போ.
கட்டி வச்சான் ஒரு விளக்கே ஏத்தி வச்ச கைகளிலே என் மனதே நான் கொடுத்தேன் நெஞ்சு மட்டும் வாங்கியிருக்க நான் மட்டும் தாமரை அவள் இருக்க இங்கே சூரியன் நான் இருக்க ஒரு சாட்சி சொன்ன சந்திரனே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டிருக்கு நான் பாடுவதை கேட்டாயோ சாட்சி சொன்ன சந்திரனே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டிருக்கு நீ வந்துட்டியா என் எண்ணத்துல இருந்த நீ என்ன தேடியே வந்துட்டியா ஏன் இப்படி பாக்குறீங்க கனவு லோகத்துல இருந்தீங்களா முத்துதான் வந்திருக்கேன் உங்களை தேடித்தான் வந்திருக்கேன் ஆமா இப்ப ஏன் வந்த உன் அப்பாவுக்கு தெரியுமா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சுடுமணல்ல துடிக்கிற மீன் மாதிரி அங்கே என்னால இருக்க முடியல முத்து எவ்வளவு பெரிய தவறு செய்துட்ட சொல்லாம வரலாமா இது நல்ல பண்பா ஏற்கனவே இருக்கிற பகை இன்னும் அதிகமாகாதா நான் ஒற்றுமைக்காக பாடுபடுறதெல்லாம் எப்படி எப்படியோ விரயமாகுது என் தெய்வத்தை தேடி நான் வந்தது தவறா வாழ விடாத அப்பனையும் மீறக்கூடாது வாழ விரும்புகிற இடத்துக்கு வரக்கூடாது அப்ப ஒரு பெண்ணுக்கு என்னதான் முடிவு அவ அழுது அழுது சாக வேண்டியதானா சொல்லுங்க நீங்களே எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க என்னம்மா எங்க எதிரியோட மகனி இருந்தாலும் எங்க நாட்டாம உயிர் இல்லையா தம்பி உன்னை அடவிடுமா கவலைப்படாத உன்னைத்தான் கெட்டிக்குவாரு அடாத என்ன பேச உன் நாட்டு அப்படி இருக்கு தம்பி உன்னை நம்பி இருக்கு எங்களை விட இந்த பொண்ணுதான உனக்கு பெருசா போச்சு அடையா மறந்தவரை பேசாது என் என்ன உங்களுக்கு தெரியும்ல ஏன் தெரியாது காதலியை தேடி கடல்ல போய் விழுந்த இந்த பொண்ணுடைய அப்பனை காப்பாத்த எங்களையும் அரிச்சு விரட்டுன கிழவனா இருந்து காதல வளர்க்க அப்பாடிய எவ்வளவு கஷ்டப்பட்ட எங்களுக்காக படகு போட்டியில ஜெயிச்சு மீன்பிடிக்கிற உரிமை அவங்களுக்கு விட்டு கொடுத்த பொம்பள முகம் தலை நிறைஞ்சு போச்சு பயணி ஆத்திரத்துல மனம் போனபடி பேசுறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நானும் உங்களை போற ஒரு மனுஷன் தானே எனக்கும் ஆசை அன்பு இன்பம் துன்பம் காதல் கவலை இதெல்லாம் இருக்காதா சொந்த வாழ்க்கையில் உள்ள பற்றும் பாசமும் இயற்கையானது அதுக்கே இவ்வளவு பெரிய விபரீத அர்த்தம் கற்பிக்கிறீங்க நான் முத்துவை காதலிக்கிறேன் உண்மை எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா முத்துவை தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க போறதில்ல அதுவும் நிச்சயம் சொல்லுங்க காதல் கல்யாணம் இதெல்லாம் தவறா இந்த காதலும் இந்த கல்யாணமும் நிச்சயமா தவறுதான் அந்த குப்பத்துக்கு நமக்கு எவ்வளவு வெட்டு கொடுத்தாலும் நடந்திருக்கு அந்த குப்பத்துல போய் உருவாடுறது பெருத்த அவமானம் உன்னை நீ இந்த காதல மறக்கணும் இல்ல எங்களை மறக்கணும் இதுதான் உறுதி சொல்ல முடிவேன் என் முடிவை சொல்லணுமா சொல்றேன் இப்ப நான் பேசல என் உள்ளம் பேச என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என் ரத்த துளியிலிருந்து எழுதப்பட்டது நான் வெறும் சுயநலக்காரங்க பழிய எனக்கு வேண்டாம் என் கடமை லட்சம் என் மக்களுடைய நன்மை இதுதான் எனக்கு முக்கியம் அதைத்தான் எங்க அப்பாவும் எனக்கு சொல்லி போனார் அவர் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தாரு நான் உங்களுக்காக என் வாழ்வே கொடுக்கிறேன் என் சொந்த இன்பம் இல்லாமலே போகட்டும் நீங்கள் விரும்பாத இந்த காதல் கல்யாணம் எனக்கு தேவையே இல்லை உங்களையே நம்பி வந்த எனக்கு இதுதான் கதி என் காதல் கரைக்கு போக வேண்டியதானோ இது நியாயமாகும் முத்து என்னை மன்னிச்சிரு நான் சாதாரண மனிதனா இருந்திருந்தா உன் காதலுக்காக என் உயிரையே கொடுத்திருப்பேன் முத்து ஆனா நான் மக்களுக்கு கட்டுப்பட்டவன்
தலைவன் இல்ல, தலைவன்கிற பேர்ல மக்களின் அடிமை என்ன மறந்து. முத்து, நீ செய்ததெல்லாம் போதும். நீ வேணா அழுதுட்டா ஒண்ணு நடந்துடாது. முதலாளிக்கு வாக்கு கொடுத்துட்டு இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். ம், புறப்படு. உன் பிடிவாதத்தை இதுல கூடவா காட்டணும்? அது மனசுக்கு அந்த ஆளை பிடிக்கல, அதை கொண்டு போய் ஏன் இப்படி பலி கொடுக்கற? என் விதி, பலி கொடுத்துதான் ஆகணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா நம்ம கதி என்ன ஆகும் தெரியுமா? வெறும் பத்திரத்துல கைநாட்டு போட்டுத்தானா பணம் வாங்கியிருக்கும். அதுல எதை வேணுமோ எழுதி நம்ம இனத்தையே அழுத்திட முடியும். என் காலத்துல தானா என் குப்பம் அழியணும். என் குப்பத்துக்காக நான் பலியாகிறேன், மகளையும் பலி கொடுக்கிறேன். என் பொண்ணு கொண்டு வந்துட்டேன், இன்னும் உங்க இஷ்டம் போல கல்யாணம் நடக்கட்டும். அலையப்பா, இனிமே உனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீலமேகத்தின் மாமனார் நீ. உங்க தயவு. சரி, நீங்க சொன்னபடி இந்த பத்திரத்தை கொடுங்க. என்ன அவசரம்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த நம்பிக்கையெல்லாம் சேர்த்து எத்தனையோ காலமாச்சு. இந்த பத்திரத்துக்காக நான் உயிருக்கு உயிர் அவளத்தை என் மகளை என் செல்லத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். பத்திரத்தை கொடுங்க, பத்திரத்தை கொடுங்க. ஐயப்பா, நான் சொன்னா சொன்னதுதான், திரும்ப திரும்ப பேசாத. தாலி கழுத்துல ஏறின பிறகுதான் பத்திரம் உன் கைக்கு வரும். ஓ, அப்படியா யசமா? ஆகட்டும் ஆகட்டும். ஏமாள, நீ பெரிய அதிர்ஷ்ட சார். எட்டு ஜென்மம் எடுத்தாலும் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு கிடைக்குமா? சாகரம் வரைக்கும் ராஜபோகத்தோட வாழணும். அழாது அழாதேம்மா. சபாஷ் மீன்பை, என்ன நீ நல்லா புரிஞ்சிருக்க. இந்த கல்யாணம் ஏன் தெரியுமா? ஆசையா இல்ல, மாணிக்கு இவளை மணந்து அந்த ரெண்டு குப்பத்துக்கும் ஒற்றுமை உண்டாயிட்டா நம்முடைய சுகவாழ்வு அழிஞ்சு போயிடும். அந்த ஒற்றுமை ஏற்படாம இருக்கிறதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம். உங்களே எனக்கு தெரியாத. சரி, முத்துவை பத்திரமா பாத்துக்கோ, நான் போய் ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்கிறேன். ஏமா சும்மா அழற? தயவு செஞ்சு நீ வெளியே போயிடு. என்கிட்ட யாரும் எதுவும் பேச வேண்டாம். உன் நிலைமை எனக்கு நல்லா புரியும், ஆனா நீதான் என்ன புரிஞ்சுக்கல. அந்த ஆளால ஏமாத்தப்பட்டவனா? உன்னை விட கோபமும் ஆத்திரமும் எனக்குத்தான் அதிகம். இந்த பிடியில இருந்து எல்லாரும் தப்புறதுக்கு நான் வழி பண்றேன். என்ன நம்ப முத்து, என்ன நம்ப. அவருக்கும் வேற வழி இல்ல, எப்படியாவது பத்திரத்தை திருப்பி குப்பத்தை காப்பாத்தணும். ஒரே கவர் தாங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, எப்படியாவது பத்திரத்தை மீட்டு நீலமேகத்தினுடைய அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தினாதாங்க குப்பத்து ஜனங்களுடைய கண்ணும் திறக்கும். நீங்க நினைக்கிற ஒத்துமை முயற்சியும் வெற்றியா முடியும். புறப்படுங்க. ஆமாண்ணே, உடனே புறப்படுங்க. இதனாலையாவது இந்த ரெண்டு குப்பமும் ஒன்னா திரட்டும், அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்த புண்ணியமும் கிடைக்கும். புறப்படுங்க, புறப்படுங்க. ஏதோ 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 ஒரு மயக்கம்
அது எப்படி 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 இருந்தது எனக்கும் எல்லாம் சீக்கிரமா சுத்தமா சுற்றுப்பாங்க ரொம்ப பாட்டு போலே உனக்கு தலையிலேயே சரியா உட்கார தெரியா சோபா தெரியா வாடகை தெரிய போகுது கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணம் பொண்ணு யாரு தெரியுமா என் தங்கச்சி அப்ப நான் யாரு மச்சான் கேட்கல மச்சான் என்ன பேசுவோம் என்ன சொல்லுவான் என்ன போட்டு பரவாயில்ல தப்பா நினைச்சுக்காது ஏதாவது சாப்பிடுறியா எல்லாமே சாப்பிடுறேன் இவனை கொண்ட சொல்லு கங்கா போ மச்சா வந்ததுக்கு அப்புறம் ஐயோ பரவாயில்ல போ சித்தப்பன் கூட சொன்னாப்ல என்ன சொன்னார் ரொம்ப பெரிய இடம்னு ஆனா இவ்வளவு பெரிய இடமா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் மச்சான் தங்கச்சி எங்க இருக்குது என்ன நகை வியாபாரி நீங்க சொன்ன நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சரி வா தங்கச்சி என்ன மாதிரி சின்ன குழந்தை மாதிரி இப்படி பாரு என்ன பாரு சொல்றேன் ஒண்ணும் பயம் இல்லை எல்லாம் நானே மாணிக்கணும் கிட்ட பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல் சில சித்தானை உடம்பு வத்தாமல் இருந்தால் ஒத்தாசை செய்யும் வளையல் அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல் சில சித்தானை உடம்பு வத்தாமல் இருந்தால் ஒத்தாசை செய்யும் வளையல் அண்ணன் அடை பின்னி வர சின்ன இடை மின்னி வர முன்னாடி வரும் வளையல் இது அத்தை மபரத்தினத்தின் அச்சடித்த சித்திரத்தின் கையோடு வரும் வளையல் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொண்ணோடு வருமே சிங்கார தங்க வளையல் வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க பெண்டாட்டு புருஷன் ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல் இது ஒட்டாத மனசில் கிட்டாத சுகத்தை கட்டாயம் தரும் வளையல் மாமியார்
மாமியார மாமனார சாமியார மாத்தி விட மந்திரிச்சு தந்த வளையல் இளங்காளையர்கள் கெஞ்சி வர கன்னியர்கள் கொஞ்சி வர தூதாக வந்த வளையல் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையல் கல்யாண பொண்ணு கண்ணு பழையல் பொண்ணுமா நீட்டா ராஜா கைய நீட் ஏன் மிரள்ற எவனாவது ஏதாவது சொல்லுவான் எவனாவது ஏதாவது சொல்லட்டும் அவன் கழுத்துக்கு வளையம் போடுறேன் கூட்டம் என்ன கலாட்டா யாரு முதலாளியா மன்னிக்கணும் மன்னிக்கணும் வாங்க வாங்க மாவுல புது பொண்ணுக்கு வளையல் போடணும் நான் போடுறேன் அப்பத்தான் பொண்ணை பார்த்ததுமே மாப்பிள்ள பயங்கி வந்துருவாங்க கை நிறைய போடு கணக்கு பிள்ளை ஐயா வயல் போட்டதும் இவன் கேட்கிற பணத்தை கொடுத்தான் சரி அதுதான் நடக்காது முதல்ல கை தொட்டவன் தான் என்ன அதாவது முதல்ல கை தொட்டு வள போட்டவன் நான் சொல்றேன் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் உங்ககிட்ட பெரிய சன்மானமா வாங்காம நான் இங்கிருந்து நகரவே மாட்டேன் பெரிய ஆளப்பாணி சங்கா பின்னாடி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த ஆலயம் தங்கவே பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் மத்த பசங்க இருக்காங்களே சந்தோஷமா இரு மனம் போல மாங்கலி நடக்கும் சரி சரி வாய கெஸ்ட் ஹவுஸ் போலாம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு இல்ல தங்கறதுக்கு தான் வீடு வண்டி சீக்கிரமா வாப்பா நடையா இது நடையா அழகா நடக்கிறேன் ஏ மாணிக்கம் என்னையாடா ஏமாத்த பாக்குற உன்னோட நான் தான் புத்திசாலிங்கிற இப்போ அது தெரிஞ்சுக்கோ ஏ இவனை பத்திரமா பாத்துக்கங்க சங்கா Thank you.
என்ன இங்க வந்து நிக்க? உங்களை பார்த்துதான் அவசரமா ஓடி வந்து மாணிக்க ஆபத்துல இருக்கிறது அவங்க குப்பத்தையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவ்வளவு ரகசியமா வச்சிருந்தேன், எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது என்ன? அவங்க எல்லாம் வரப்பட்டு வந்து ஏதாவது கலாட செய்ய போறாங்க. எதுவும் நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முத்துக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. தெரியாது. தெரிய கூடாது. Thank you.
மரியாதையா அந்த பத்திரத்தை கொடுத்துரு. இல்ல குறையில்லாம வாழ மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.